வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கருணாபேசியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் மதிப்பு. ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு 3 நிமிஷம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துன்னா டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் வந்தாலும் ஒரு க்வெஸ்சன் இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அப்புறம் ரயில்வே, ஃபாரஸ்ட் கார்ட்ஸ், அது மாதிரி எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் புக்கில் நடுவில் ஒரு 10th லெசன் 9th லெசன் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் இருக்குது. பொதுவான அமிலங்கள் அதோடைய பிஹெச் வேல்யூ, அதாவது வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HClன்னு சொல்லுவாங்க இல்லையா, 4% HClடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோனா 0 வச்சுக்கோங்களேன். வயிற்றில் இறப்பை உள்ள அமிலம் எவ்வளோனா பிஹெச் மதிப்பு 1. வயிறில் நம்ம தொப்புள் இருக்குல்ல, அது 1 வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எலுமிச்சை சாறு 2. எப்பயுமே எலுமிச்சை பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 தான் கட் பண்ணுவோம். ஸோ எலுமிச்சை சாருடைய பிஹெச் மதிப்பு 2. அடுத்து வினிகர், அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலத்தின் வினிகர் அதோடைய பிஹெச் மதிப்புனா 3. ஸோ உங்களுக்கு வினின்னு ஒரு கேல தெரியும், அந்த பொண்ணு கூட 3 படத்துக்கு போகிறீங்க நான் வச்சுக்கோங்க. வினிகர் 3. அடுத்து ஆரஞ்சு பழம் 3. நீங்கள் வந்து வீட்டுக்கு 3.5 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு 3.5 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகிறீங்க. அடுத்து சோடா நீர் திராட்சை, எண்ணி பாருங்கள், ரெண்டுத்திலுமே 4 எழுத்து இருக்கும், பிஹெச் மதிப்பு 4. சோடா நீரும் திராட்சைகளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து 4 இருக்குது. அடுத்து வந்து புளித்த பால் 4.5, புளித்த பால் எத்தனை அப்படி பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு 4.5. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாயந்தரம் பால் வாங்க போகிறீங்க, கடைசியில் அந்த பால் புளிச்சு போச்சு, வாங்கிட்டு அந்த பால் புளிச்சு போச்சு, 4.5 பிஹெச் மதிப்பு 4.5. தூய பால் 5. அதனால் இனிமேல் நீங்கள் ரெகுலராக 5 மணிக்கு தான் பால் வாங்க போகணும். மனிதனின் உமிழ்நீர் வந்து 6-8, புக்கு குள்ளார பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு கொடுத்துருப்பாங்க, ஸோ 2 ஞாபகம். மனிதனின் உமிழ்நீர் என்ன பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு 6-8. தூய நீர் வந்து பிஹெச் மதிப்பு 7. இது வந்து ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் வந்து தூய நீர், இது ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்பாங்க, இது கேட்பாங்க, இது கேட்பாங்க, சரிங்களா. அடுத்து வந்து தக்காளி சாருடைய பிஹெச் மதிப்புனா 4.2. தக்காளி சாரின் பிஹெச் மதிப்பு 4.2. எப்படின்னா தக்காளி 4.2 எழுத்து, தக்காளி சாரு. காஃபி 5.6, இது அவ்வளோ கேட்டதே கிடையாது, அதனால் இனிமேல் கேட்கலாம். காஃபி 5.6. அப்படியே இங்கே மேலே வந்து பாருங்கள், ரத்தத்தின் பிளாஸ்மா 7.4, ரத்தத்தின் பிளாஸ்மா 7.4. முட்டை வெள்ளைக்கரு 8, முட்டை 8, அதாவது 8 நிக்கச்சு பாருங்களேன், நடுவில் அந்த கோடை தூக்கிட்டால் முட்டை மாதிரி இருக்கும். எப்படின்னா 8 வந்து இப்படி இல்லையா, இதில் வந்து இந்த கோட்டை விளைச்சிட்டிங்கன்னா முட்டை, அதான் வெள்ளைக்கரு 8. கடல் நீரும் 8, கடலில் அதிகம் முட்டையை போடுறீங்க அவனு. சமையல் சோடா 9, அதை வந்து சும்மா தப்பாக நினைக்காதீங்க, 9 சமையல் செய்கிறாங்கன்னு நம்பிச்சுக்கோங்க. அமில நீக்கி 10, அமில நீக்கி 1.0, 1 இருக்கா பக்கத்தில் 0 இருக்கா, அமிலத்தை நீக்கிறேன்னு நம்பிச்சு. அடுத்து அம்மோனியா நீர் அப்படின்னா 11, அம்மோனியா நீர்னால் 11, சுண்ணாம்பு நீர் அப்படின்னா 12, அம்மோனியா நீர்னால் 11, சுண்ணாம்பு நீர்னால் 12. வடிகால் சுத்தமாக்கும் பொருள் எதுனா 13, எரிசோடா எண்ணெயை வச்சுனா 14, மெக்னீசிய பால்மும் 10, மெக்கு 10 நான் வச்சுக்கோங்க. அடுத்து பிஹெச் பற்றி மேலும் சில தகவல்கள் பார்க்க போகிறோம். பிஹெச் அளவுகோல் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்குவதும் ஒரு அளவீடாகும். என்னதுங்க, பிஹெச் அளவுகோல் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்கும் ஒரு கருவிகோல். பிஹெச் என்ற குறியில் பி என்பது போட்டன்ஸ் என்ற ஜெர்மானிய சொல்லை குறிக்குமா, பீனா போட்டன்ஸ் என்ற ஜெர்மானிய சொல்லை குறிக்கும், இதன் பொருள் பவர் என்பதாகும். இது வந்து டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த உயிர்வேதியல் இயக்குனர் எஸ்பிஎல் சாரன்சன் என்பதால் 1909 முன்மொழியப்பட்டது. பிஹெச் அளவிடுவது 0 முதல் 11 முடிய உள்ள எண்களை கொண்ட அளவிடாகும். இது முக்கியமானது. அமிலங்களின் பிஹெச் மதிப்பு 7 விட கம்மியாக இருக்கும், காரங்களின் பிஹெச் மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கும், நடுநிலை கரைசல் பிஹெச் மதிப்பு 7 இருக்கும். பிஹெச் ஃபார்முலா, பிஹெச் என்பதை ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும். பிஹெச் கொண்டு மைனஸ் லாக்டன் H+, இது நம்ம ஆதிகாலத்துலேருந்து படிச்சுருக்கோம், ஸ்கூல் காலத்துலேருந்து. இந்த இமேஜ் நான் 4, 5, 6 அமிலம், 7 நடுநிலை, 8, 9, 10 காரம், இதுதான் பிஹெச் நிறங்காட்டி. அதே மாதிரி மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு 7.4, இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க, நான் பிடிச்சிக்கோங்க. நமது உடலானது 7 முதல் 7.8 வரை உள்ள பிஹெச் எல்லை சார்ந்து வேலை செய்தான் சார். நமது உடல் 7 முதல் 7.8 வரை உள்ள பிஹெச் எல்லை சார்ந்து வேலை செய்கிறது. உயிரினங்கள் ஒரு குறுகிய பிஹெச் எல்லைக்குள் மட்டுமே உயிர் வாழையிலும், நம் உடலில் உள்ள திரவங்களின் வெவ்வேறு பிஹெச் மதிப்பை கொண்டவை. மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு எவ்வளோனா 7.35 to 7.45 இருக்கும். இதே ரத்த பிளாஸ்மானா 7.4 இருக்கும் நான் வச்சுக்கோங்க. மனித
7.35 முதல் 4.5 வரை. நமது இறப்பை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கிறது என்பது ஒரு வியப்பூட்டும் செய்தி. இறப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான பிஹெச் மதிப்பு 2.0, இறப்பையில் 2.0. மனித உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு 6.5 to 7.5 வரைக்கும், பிஹெச் மதிப்பு 6.5 to 7.5 வரைக்கும். நமது உடல் நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளது. நமது பற்களின் மேற்பரப்பு என்னென்னா கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளால் ஆனது. உமிழ்நீரில் 5.5 கீழ் குறையும் பொழுது பற்களின் மேற்பரப்பு படலம் பாதிக்கப்படுகிறது. இது பற்சிதைவு சொல்கிறாங்க. நாம் பயன்படுத்தப்படும் பற்பசைகள் பேஸ்ட் வந்து காரத்தன்மை கொண்டது. விவசாயத்திற்கு மண்ணின் பிஹெச் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் சற்று காரத்தன்மை உள்ள மண்ணிலும், நெல் அமிலத்தன்மை உள்ள மண்ணிலும், கரும்பு நடுநிலத்தன்மை மண்ணிலும் வளரும். நெல் வந்து நடுநிலைமை, சாரி, நெல் வந்து அமிலத்தன்மை, கரும்பு நடுநிலை, பழங்கள் காரத்தன்மை. மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏறக்குறைய 7 ஆகும். ஸோ இது வந்து அன்றைக்கி டிஎன்பிசி கேட்டிருந்தாங்க, இது டிஎன்பிசி கேட்டுங்க, ஃபாஸ்ட் கார்லிங் கேட்டுருங்க. மழைநீர் நடுநிலைத்தன்மையானது மற்றும் தூய்மையானது என்பதை குறிக்கிறது. வளிமண்டல காற்று, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆகிய வாயுக்களால் மாசுபடும் பொழுது அவை மழைநீரில் கரைந்து 7 விட குறைவாக சொன்னார். இவ்வாறு மழைநீரின் பிஹெச் 7 விட குறையும் போது அம்மழை அமிலமழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து புக் பேக் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி எல்லாம் தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கு கால் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேங்க்யூ. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. லேப் அசிஸ்டன்ட், டிஎன்இபி, போலீஸ் எல்லா எக்ஸாம் போயிட்டுருக்கு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.